ஸோ கைஸ், நம்ம தளபதியோட கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆகி இன்னும் பார்த்தோன்னா ஹவுஸ்ஃபுல் சோர்ஸாக தேட்டரில் போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா வசூலிலுமே சாதனை படைச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2004 வந்தப்பவும் பார்த்தோன்னா கில்லி பார்த்தோன்னா 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருந்துச்சு. ஸோ இப்போ கில்லி படத்துக்கு பார்த்தோன்னா நம்ம தளபதிக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தின நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் பார்த்தோன்னா 8 கோடி பட்ஜெட்டில் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னா தளபதியோட கில்லி படம் தான். ரஜினி கமல் படங்கள் கூட அந்தளவுக்கு பெரிய அளவில் அதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. கில்லிக்கு தான் பார்த்தோன்னா 8 கோடி வரைக்கும் செலவு பண்ணாங்களாமா. ஸோ அப்படி செலவு பண்ணி தளபதிக்கு பார்த்தோன்னா சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கோடிங்கிறத தளபதியோட சேலரி அப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தளபதியோட சேலரி பார்த்தோன்னா 200 கோடியை தாண்டுது. தளபதி 69 எல்லாம் பார்த்தோன்னா 250 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தளபதியோட சேலரி பார்த்தோன்னா இந்த சேலரி விட ரொம்பவே கம்மி தான். அதுவும் அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தோம்னா ஹிட்டான கில்லி படத்துக்கு 4 கோடி தான் நம்ம தளபதி சேலரி வாங்கியிருக்காராமா. அதே மாதிரி அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் பார்த்தோம்னா 8 கோடி அள்ளி அரைச்சிருந்தாலும் 50 கோடிங்கிறத கலெக்ஷன் எடுத்திருக்காரு. அதுக்கு மேலே தளபதிக்கு பார்த்தோம்னா சேலரிங்கிறத கொடுத்துருக்கலாம், நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. பட் ஃபைனலாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணது தளபதிக்கு அந்த படத்துக்காக 4 கோடி, அதை தளபதி வாங்கிட்டாரு. ஹிட் ஆனதுக்கப்புறமா தளபதிக்கு மேபி ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பார்த்தோம்னா சேலரி மேத்தி கொடுத்துருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. தளபதிக்கே 4 கோடி தான் அப்படின்னா பிரகாஷ்ராஜ், த்ரிஷா அப்படின்னு ரெண்டு பேரும் மெயினாக இதில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம்னா அதை காட்டிலும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம தளபதியோட சேலரி பார்த்தோம்னா கோடிகள் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அது பார்த்தோம்னா தளபதியோட வளர்ச்சிக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா 8 கோடியில் எடுக்கப்பட்ட பட்ஜெட் 50 கோடி கலெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் தளபதிக்கு 4 கோடி சேலரி அப்படிங்கிற நியூஸும் இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.